நர்மதா இன்னைக்கு விருந்தினர் பக்கம்ல யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா கண்டிப்பா சமீபத்தில் வெளியாகி வெற்றி நடை போடும் பேச்சு திரைப்படத்தின் நாயகன் தேவ அவர்களே இன்றைய நம் விருந்தினர் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய கங்கராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பேச்சு படம் சூப்பரா போயிட்டு இருக்கு எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா இட்ஸ் வெரி ஒரு காம்பேக்ட் ஸ்மால் டீம் கஷ்டப்பட்டு பண்ண படம் தகுந்த மாதிரி பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கும்போது பயங்கரமான ஒரு காட்டில் போய் ஷூட் பண்ணோம் எங்கள் எல்லாருக்குமே என்ன ஒரு நிறைய எஃபர்ட் போட்டு பண்ண படம் ஒரு படம்னா இப்போ நம்ம சென்னையில் ஷூட் பண்ணுறோம்னா காரை ஏறினோமா ஸ்பாட்டில் இறங்கினோமா போனோமான்னு இருக்கும் ஆனால் அங்கே வந்து ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கே ஒரு ஜேர்னி நிறைய எஃபர்ட் போட்டிருந்தோம் நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்ல சில சொல்லக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே யூஷுவலாக உங்களுக்கு கேர் இருக்கும் அதெல்லாம் இருக்குன்னு நான் சொல்ல வரல பட் ஒரு பேசிக் கம்ஃபர்ட் கூட இருக்கலாம் அது கூட கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா காட்டுல உள்ள போயிட்டோம்னா பாத்ரூம் கிடையாது அது கிடையாது ஆளாளுக்கு எங்கெங்க இடம் கிடைக்குமோ அங்க போய் பார்த்துதான் பண்ணும் பாம்பு தேல் எல்லாமே இருக்கும் ஒரு ஸ்லைட் ரிஸ்க் தான் ஒரு லைட் எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் தான் பட் ப்ரொடக்ஷன் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஊர் லோக்கல் யூனோ கார்ட்ஸ் அவங்க எல்லாமே வளர்ந்து இருந்தாங்க ஜஸ்ட் டு மேக் ஷியூர் வி ஆர் சேஃப் அண்ட் ஆல் ஆஃப் இட் பட் அதை தாண்டி ஒரு எலிமெண்ட் ஆஃப் இது இருக்குல்ல அந்த அந்த எஃபர்ட்டை போட்டு டெய்லி காலையில ஒரு மணி நேரம் டிராவல் அப்புறம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் உள்ள நடந்து உள்ள போயிட்டு அப்புறம் ஒரு ஸ்டீப் இருக்கும் சிக்ஸ்டி தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் எங்களோட ஸ்பாட் வரும் சோ அந்த எஃபர்ட் எல்லாம் போட்டு அது மட்டும் இல்ல ஆல் ஆஃப் செட் ஓகே ஃபைன் ஒரு ஒரு செட்யூல் வந்து நாங்கள் என்டையர் குருவே ஒரே வீட்டில தான் தங்கினோம் ஏன்னா அந்த யூஷுவல் சினிமா இதுல போய் தங்கணும் அதுல போய் தங்கணும் அதுக்கான ஸ்கோப் இல்ல ஏன்னா வந்து அவ்வளவு உள்ள போயிட்டு போயிட்டு வரது கஷ்டம் ஆல் ஆஃப் ஆர் அது பண்ணி போது லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஒரு ஒரு எஃபர்டை போட்டிருக்கோம் அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் நாங்க வந்து நூறு கோடி படமாட்டோம் அப்ப நூறு கோடி அடிக்கணுங்கிறதுலாம் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசருக்கு போட்ட காசு வந்தாலே எங்களுக்கு சந்தோஷங்கிற அளவுக்கு தான் வாண்டட் டு ஒரு சின்சியராக ஆனஸ்டான ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினச்சோம் அதுக்கு ஒரு நல்ல ரிசப்ஷன் கிடைச்சிருக்கு ஃப்ரைடே இருந்ததை விட இன்றைக்கி படி த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் ஆயிடுச்சு நம்பர் ஆஃப் ஷோஸ் வந்து த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் ஆகிடுச்சு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஏன்னா நாங்க இது யோசிக்கவே இல்லை கடைசி பார்த்து கிட்ஸு தான் ரொம்ப பிடிச்சி போயிட்டாங்க பிகாஸ் நாங்க நினைச்சோம் யங்ஸ்டர் ஹாரர் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தோம் பார்த்தா வந்த ஃபேமிலியில எங்க ஃபர்ஸ்ட் எங்க அப்சர்வ் பண்ணோம்னா நாங்க எங்க ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடும்போது அவங்க கிட்ஸை கூப்பிட்டு வருவாங்கல்ல கிட்ஸ் கிட்ஸெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பயங்கரமா இருக்கு நாங்க எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் ஓகே கிட்ஸ்க்கு வந்து புடிச்சிருக்கு அப்படின்னு போது இட்ஸ் ரியலி பிக் டவுகே சோ நீங்க சொல்றப்பே தெரியுது ஆர்கானிக்கா அவங்க ஃபேஸ்ல இந்த ஹாப்பினஸ் எல்லாமே சோ எல்லாருக்குமே எல்லாமே ஒரு 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 பார்ட் இந்த பேச்சு படத்துல புடிக்குது உங்களுக்கு எந்த போர்ஷன் பயங்கர ஃபேவரட் எனக்கு ஏன் போர்ஷன் இல்ல எனக்கு வந்து சரி

அவங்களும் ஒரு கெஸ்ட் பண்ணல கணிக்க முடியல தே திம்சன் வேலை ஆஹா இங்க நான் ஏன்னா மற்ற எல்லா இடத்துலயும் வந்து அவங்க அவங்கள ஆஹ் ஏய் இது இப்படி தானே பண்ண போற அத இப்படித்தாண்ணா பண்ண போறேன்னு சரி என்ன நான் சினிமாக்காரனுக்கும் மத்தவங்களுக்கும் என்னன்னா மத்தவங்க ஜஸ்ட் வந்து படமா பாப்பாங்க நிறைய படம் பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க வந்த உடனே என்னை விட நீ புதிசாலுதா அய்யா என்ன பிடிச்சாது நீ நான் பாக்குறேன்டா நீ என்ன பண்ண நான் பாத்துறேன்டா இங்க இதுக்கப்புறம் இதான பண்ண போற அப்படின்னு அவங்க வந்து கொஸ்டின் பண்ணிட்டே சேலஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க சோ அவங்கள அவுட் ஸ்மார்ட் பண்ணாதான் அந்த படம் வந்து நல்லா பண்றா அப்படின்னு ஒரு மொமெண்ட் வரும் அந்த மொமெண்ட் வந்து அந்த இன்டர்வெல்ல வந்து நான் ரொம்ப மதிக்கக்கூடிய என்னோட டேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ரெண்டு மூணு பேர் வந்து டே அது கமிங் அது அப்படி அப்படி போகும்னு நான் நினைக்கல நல்லா இருந்தது அந்த மூமெண்ட் எனக்கு இன்டர்வல் மூமெண்ட் பிடிச்சது ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்மே நல்லா இருக்கும் பட் எனக்கு பேர்னலாக ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு ஆப்யஸ்லி லாஸ்ட் டென் மினிட்ஸ் வேறு அங்கே தான் என்னோட என்னோட ரோல் ஓப்பன் அப்பி எனக்கான ஸ்கோப் அங்கே தான் வரும் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது பிகாஸ் குவைட் லிட்டரலி ஐ கான் சே இட் பட் அந்த மோமெண்ட்ல வந்து இட் வாஸ் எவ்ரி ஆல் அட்டென்ஷன் வாஸ் ஆன் மீ அண்ட் ஐ ஹேட் டு கேரி திலிம் ஃபார் த லாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போது அந்த டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எனக்கு ரொம்ப இருக்குது நான் இப்போ கூட இப்போ கூட ஆடியன்ஸ் ஃபீட்பேக் பார்க்க போகும்போது வந்து உள்ள நுழைஞ்சிட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே போயிடும் ஆனா கடைசி பதினஞ்சு நிமிஷம் நான் அது வரைக்கும் முதல்ல வெளில இருப்பேன் தேட்டர் வெளில எல்லாரும் பாக்கட்டும் அப்படின்னு ஆனா அது கடைசி பதினஞ்சு நிமிஷம் உள்ளே போயிட்டு ஆடியன்ஸ் என்ன பாக்குறாங்க ஏன்னா அந்த கடைசி பதினஞ்சு நிமிஷம் என்னோட பாத்து வரும்போது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு ஒரு ஸ்மால் செல்ஃபிஷனஸ் தான் பட் என்ன இதுக்கு தானே பண்றோம் அது அத போய் பாக்கும்போது எனக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஆகுது ஏன்னா ஃபுல்லி ஹையர் டு ஹோல்டு த ஷோ ஃபார் லாஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல இன்ட்ராக்ட் சண்டே அன்னைக்கு நானும் பாலாவும் எல்லா தேட்டரும் விசிட்டும் பண்ணிட்டு இருக்கோம் பாலசரன் சார் ப்ரோவும் ஏதோ ஒரு ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் அந்த லாஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் சடனாக பாலா அப்படி வந்து தேவ் லாஸ்ட் பஞ்சு நிமிஷம் செம்மையாக பண்ணிருக்குது அப்படின்னு மாதிரி அது மனசால சடனாக அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே அவர் வந்து செம்மையா பண்ணிருக்கியா லாஸ்ட் பஞ்சு நிமிஷம் நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு நான் அவர்கிட்ட சொன்னேன் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்க அது மாதிரி உணர்ந்து சொல்றதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஏன்னால் எனக்கு அவர் ரொம்ப வருஷமாக தெரியும் அண்ட் அவர்கிட்ட இருந்து ஒரு ஐ கன்சிடர் ஹிம் வெரி குட் ஆக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் ஸோ அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்து அப்ரிசியேஷன் வரும்போது எனக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக வந்து ஸோ எனக்கு அதுதான் ஃபேவரட் மூமெண்ட் ஸோ இன்னொரு பக்கம் வந்து பேச்சு பேய் போடோம் காடு அங்க தங்கறதுக்கு சரியான இடம் கூட கிடைக்கல கரெக்ட் திடீர்னு எங்க எந்த பாம்பு வரும் தேல் வரும் எப்ப எந்த பூச்சி வரும் எந்த மிருக வரும்னே தெரியாது எல்லாமே ஒரு பயத்துலதான் கண்டிப்பா இருந்திருப்போம் பட் அந்த டயத்துல உங்களோட பேரு காயத்ரி திடீர்னு ஒரு பாம்பை புடிச்சு இது இந்த வகை பாம்பு இது அந்த வகை பாம்பு எல்லாம் சொல்லி உங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டே இருப்பாங்களாம் பயமுறுத்த மாட்டாங்க எனக்கு என்னன்னா வந்து அவங்கதான் எங்களுக்கு வந்து ஒரு அஹ் காம் பண்றவங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெப்டைல் இதுக்குள்ள வந்து நிறைய நாலேஜ் உண்டு ஸ்டில் சடனா அங்கெல்லாம் உட்காந்துருந்தோம் அங்க ஒரு கல்லுக்கு நோய் ஒரு பாம்பு போயிச்சு எல்லாரும் ஆனா ஷார்ட் அங்க போய் ஷூட் பண்றது பயந்துட்டே இருந்தாங்க அப்புறம் ஸ்லோவா அந்த பாம்பு குச்சி வச்சு வெளியில் எடுத்துட்டு அதை போட்டோ எடுத்துட்டாங்க போட்டோ எடுத்துட்டு உரமா விட்டுட்டாங்க எங்களுக்கு பயமா இருக்கு அம்மாட்டுக்கும் அந்த பக்கம் திரும்பிட்டு பக்கம் வந்து போறதா ஏன்னா ஓகே அப்புறம் அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்படியே போட்டோ அமிச்சுட்டு அங்க சிக்னல் கிடைக்காது அந்த மலை உச்சியில கிளிஃப் ஹெஜ்ஜில் போய் நின்னாதான் சிக்னல் கிடைக்கும் அவங்க போயிட்டு சிக்னல் அனுப்பிச்சு போட்டோ யாருக்கும் அமைச்சாங்க ஆஹ் அமிச்சுட்டு உடனே மெசேஜ் சொன்னாங்க ஏய் இல்லையா அது வந்து இது வந்து வேணும் கிடையாதான் கொல்லப்படாதீங்க அப்படின்னா எப்படிங்க தெரியும் தென் ஐ காட் நோ தட் ஷீர்க்ஸ் வித் லார்ட் ஆஃப் தீஸ் ரெப்டைல் அனிமல் வெல்ஃபேர் குரூப்ஸ் வேர் எக்ஸாக்ட்லி பட் அவங்க ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாங்க இந்த மாதிரி நிறைய பாம்பு போய் டீல் பண்றது இதெல்லாம் பண்ணிருக்காங்க அந்த போட்டோவை அந்த ஆர்கனைசேஷனோட யார் இதுல டெய்லி பண்றாங்களோ அவங்க கிட்ட அமிச்சு அவருக்கு தெரியும் போல இருக்கு எல்லா பாம்பு பா போட்டோவை பார்த்தாலே சொல்லிட்டு போல இருக்கு இது வந்து இந்த பாம்பு தான் உனக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் தான் எங்களுக்கு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா நிறைய பாய்சனஸ் ஸ்னேக்கும் இருக்கு இன்பேக்ட் செட் ஒர்க் பண்ணும் வந்து இன்னும் சொன்னாங்க நல்லா தெரிச்சிட்டேன் அதுக்கு மேலே ப்ரோ ஷூட்டிங் போணுமா அங்கதான் போகணுமா இங்க செட்டு போட்டு அப்படின்னா என்னன்னா நைட்டு இருட்டுல தூக்கிட்டு போறாங்களாம் ஒரு ஆறு அடி ஏழு அடிக்கு பாம்பு கட்டுவெறியன்னாங்க கட்டுவெறியனா ஏழு அடிக்கு பாம்பா ஆறு அடி செட்டு போடுற இடத்துல இருக்கும் அவங்க அது அதுவும் இருட்ட என்னடா இது அப்படின்னு சிறு சிறுங்குதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு அவ்வளவு பெரிய பாம்னு அவ்வளவு திக்கா இருக்கு ஷாக் ஆயிட்டோம்னாங்க செட்டு போடுறவங்களாம் பயமாகிடுச்சு ஏன்னா டெய்லி டெய்லி நான் இங்கே வந்து செட்டு போகணுன்னா இவ்வளோ பெரிய பாம்பு இருக்குன்னா நான் எப்படிரா போடுறது அப்படின்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஃபாரஸ்ட் பீப்பிள்லாம் வந்து அதை எடுத்து மூவ் பண்ணி விட்டுட்டாங்க தே திசை ஒன்ஸ் இங்கே ஆளுங்க நடமாட்டோம் நீங்கள் டெய்லி வந்து செட்டு போட ஆரம்பிச்சிட்டீங்க சவுண்டு கட்ட அடிக்கணும் அந்த சவுண்ட்லாம் ஆரம்பிச்சுன்னா சவுண்டை கேட்டோன்னு ஓடிடணும் நீங்க வந்து பயப்பட வேணாம் இப்போ வருது என்ன இப்போதான் இத்தனால யாருமே இங்கே வராத இடத்துல சடனாக ஒருத்தரங்க வரும்போது இத்தனை நாள் அது வீடு அதுதான் நீ இன்னைக்கு தான் கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வர அதுக்காக அது உடனே காலி பண்ண முடியும் முடியுமா ரெண்டு நாள் கொடுத்து அதுவும் காலி பண்ணிடும் ஸோ நீங்க ஒரு ஃபியூ டேஸ்ல அந்த மாதிரி இங்க நடமாட்டம் இருக்காது பிகாஸ் ஒன்ஸ் தி சே முன்னாடி எனக்குமே தெரியும் ஸோ ஒன்ஸ் தி நோ தட் தர் இஸ் லாட் ஆஃப் சவுண்ட் அண்ட் மூவ்மெண்ட் தே மூவ் அவுட் ஆஃப் மூவ் இன் டூ சேஃபர் ஸ்பேஸ் ஒவ்வொரு படமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அந்த மாதிரி வந்து பேச்சு படத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது யார்கிட்ட இருந்து கிடைச்சது எனக்கு ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்ன்னு சொல்லும்போது ஒரு நிறைய படத்தில் இட்ஸ் ஜஸ்ட் சிங்கிள் கேரக்டர் தட் யூ மோஸ்ட்லி டீல் வித் இந்த சென்ஸ் ஒரு கேரக்டரோட அவ்வளோ இங்கே வந்து ஆனால் ஒரு ஒரு நிறைய சீனில் வந்து அஞ்சாறு பேர் பே பேசணும் அந்த ஒரு முதல்ல ரிஹர்ஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ண வேண்டியதாக இருந்தது ஏன்னா நாங்கள் மட்டும் டக்குன்னு ஆக்ஷன் சொன்னோன்னா ஒவ்வொருத்தரோட டைமிங் மேட்ச் ஆகணும் ஒவ்வொருத்தர் சில பேர் பாஸ் எடுத்து பண்ணுவாங்க சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு வேர்டு ஆட் பண்ணுவாங்க யூ ஹவ் டு ஸ்டே இந்த மூமெண்ட் அண்ட் ஓரளவுக்கு ரிஹர்ஸ் ஏன்னா நிறைய ஓப்பன் ஸ்பேஸ்ல நான் அங்கே போவேன் இவரு அங்கே போவேன் அந்த கோஆர்டினேஷன் வந்து வாஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டன் ஸோ அதுக்கு அந்த ரிஹர்சல் பண்ணும்போது ஒவ்வொருத்தரோட எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது ஒரு ஒரு விஷயம் ஆட் ஆகும் அதோட சீனோட கலரே டிஃப்ரெண்டாக ஆகும் அந்த ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்கிங் ஸ்பேஸில் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு தான் நான் ரொம்ப நாலு முன்னாடி ஒரு பத்து வருஷம் முடி தியேட்டர் பண்ணிங்கும்போது அந்த ஸ்பேஸுக்கு கூட்டு போச்சு ஏன்னால் வந்து இது வந்து மற்ற படத்தில் பண்ணும்போது நம்ம வரோம் ட சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த ரிஹர்சல்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் டைம் கம்மியாகிடும் டேரக்டர் செட்டுக்குறோம் ஸ்பாட்டுக்குறோம் எனக்கு பெருசு பர்சனலாம் ரொம்ப பிடிக்காது எனக்கு ரொம்ப ரிஹர்ஸ் பண்ணி பண்ணாதான் நல்லாயிருக்கும்னு தோணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே திருப்பி கிடச்சிது ஏன்னா நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர் தான் ஸோ வீ ஹேட் லாட் ஆஃப் டைம் ஒரே இடத்துல தான் தங்கினோம் ஸோ நான் நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணோம் அதெல்லாம் பண்ணி பண்ணும்போது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிது பாலசரணன்போட ஆக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அகெயின் இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் சம்திங் டு டீச் யூட் நம்ம கண்ணை திறந்து வச்சுட்டு இருந்தோன்னா கண்டிப்பா எல்லா கிட்டேருந்து ஏதாவது கத்துக்கலாம் ஸோ அந்த விதத்துல எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ண முடியும் அவர் எப்படி ஒரு ஒரு சீனா அப்ரோச் பண்றாரு அப்படிங்கிறதுல எல்லாமே வாஸ் வெரி ஃப்ரெஷ் டு சீ ஓகே ஸோ சோஃபார் இத்தனை வருஷத்தில் நீங்கள் நிறையா படங்கள் சீரிஸ் எல்லாமே நடிச்சிருப்பீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட் ரொம்ப முக்கியமான படம் ஒன் ஒரு மெயின் லீடாக பண்ணுறோம் அப்படின்றப்போ ஒரு நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் செட்டுக்கு நிறைய ப்ரிப்பரேஷனோட போயிருப்பீங்க பட் அங்கே எதிர்பாராத விதமாக நிறைய டேக்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும் அந்த மாதிரி நீங்கள் உங்களையே அறியாமல் எக்கச்சக்க டேக்ஸ் எடுத்த சீன் எனக்கு ஆக்சுவலி சர்பிரைசிங்ல பேச்சியில் அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப காம்ப ஏன்னா நிறைய நேரம் பாத்தோம் ஓடிட்டுதான் இருக்கும் ஓடிட்டு இருக்கோம் அங்க போயிட்டு இருக்கோம் இது போயிட்டு இருக்கோம் அப்புறம் நடந்துட்டு இருக்கோம் மொமெண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெரிக்கா மகேஷ்னு மகேஷ்க்கு ஒரு ஒரு ஃபைவ் மினிட் மூமெண்ட் இருக்கும் அப்புறம் சாரு பண்ற பிரீத்திக்கு ஒரு ஃபைவ் மினிட் மொமெண்ட் இருக்கும் ஜெனாக்கு ஒரு மொமெண்ட் இருக்கும் எனக்கு அப்புறம் அப்புறம் ஒரு மொமெண்ட் அப்புறம் எனக்கு ஒரு மொமெண்ட் ஃபைனலா காயத்ரிக்கு ஒரு மொமெண்ட் ஸோ எல்லாருக்குமே ஒரு செக்மெண்ட்டா ஒரு மொமெண்ட் இருக்கும் சோ என்னன்னா இதுல வந்து வாக் பண்றதை தவிர்த்து டைலாக் டைலாக்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டாக்கிங் கிடையாது நிறைய நேரத்தில் அங்கே போகிறோம் இங்கே போகிற ஸ்மால் டைலாக்ஸாக தான் இருக்கும் அப்படி போகாத அது தப்பான ரூட்ரா இங்கே போனால் என்ன ஆகிறது அந்த மாதிரி மூமெண்ட்ஸாக தான் இருக்கும்னால இது எனக்கு அந்த விதத்தில் ரொம்ப டேக்ஸ் எடுத்த மாதிரி எனக்கு டக்குன்னு எதுவும் ஞாபகம் இல்லை மேபி எங்கன்னா இந்த ஓடுற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்ன ஆகும்னா நம்ம ஒரு பேஸ்ல ஓடிட்டு இருப்போம் கேமரா ஒரு பேஸ்ல போனோம் மிஸ் ஆகும் அந்த மாதிரி நிறைய ஓட வேண்டியதாக இருந்தேன் எனக்கு இன்ஃபேக்ட் ஞாபகம் இருக்கு நான் ஐ புல்ட மசில் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் நினைக்கிறேன் அவங்க தப்பிச்சு ஓடுறேன் கடை கிளைமேக்ஸ் ஓடு 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 அப்படிங்கிறாங்க மேலே இருக்கு அது பின்னாடி போக போக வைட் ஆகிட்டே போகும்ல நம்ம இன்னும் கொஞ்சம் போனால் இன்னும் நிறைய தெரியும் ஸோ எல்லா டிஸ்டன்ஸும் ஓடணும் இங்கே ஐ இங்க ஐ ஐ ஐ காட் கிராம் நினைக்கிறேன் ஹை ஸ்பீட்ல அப் அண்ட் டவுன் ஓடிட்டு இருக்கோம் அண்ட் என்ன ஆச்சுன்னா நிறைய அன்னைக்கு நிறைய ஓடிட்டேன் ஸோ பை த டைம் ஐ வாஸ் டூயிங் திஸ் டேக் ஐ வாஸ் ஆல்ரெடி டயர்ட் அண்ட் திருப்பி உடனே இங்கே ஃபுல்லாக கிராம் ஆகி பிடிச்சிச்சு அந்த மாதிரி ஆச்சு அந்த டேக்லாம் நிறைய பிடிச்சி இந்த ஓடுற டேக்கு தாவர டேக்கு குதிக்கிற டேக்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா ஃபோக்கஸ் மிஸ் ஆகும் அந்த ஒரு இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஸ்பீட்ல குதிப்போம் அவங்க ஒரு ஸ்பீட்ல ஏன்னா

இப்போ அவருக்கு ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஐடியா வந்துச்சு இல்லை ஃபர்ஸ்ட் ஆக்டர் தானே இல்லை டிரெக்ஷன் அந்த மாதிரிலாம் ஏதாவது சினிமால நான் உண்மையாக ஆனஸ்டாக பேசணும் அப்படின்னா சின்ன வயசாக சினிமாவில் நடிக்கணுங்கிறது என்னோட முதல் குறிவா இல்லை ஐ வாஸ் எ கிரிக்கெட் ஐ வாண்டட் பி எ கிரிக்கெட் மை இப்போ கூட கையை வெட்டினா ப்ளீ ப்ளூங்கிற மாதிரி ஐ வாஸ் ஹார்ட் கோர் வா கிரிக்கெட்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் சம்மர் அலாங் லைன் ஐ காட் இன்ஜர் நிறைய இன்ஜுரிஸ் பட் ஐ ரெப்ரசன்ட் தமிழ்நாடு சப் ஜூனியர் கோல்ஸ் டிஸ்டிக்ஸ் அது மாதிரிலாம் ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன் டிவிஷன்ஸ் ஆடி இருக்கேன் பட் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டின் செவன்டீல டிஸ்ட்லேட் மை ஷோல்டர் அதுக்கப்புறம் அவங்க ஆஸ் யூஷுவல் காலேஜ் இன்ஜினியரிங் படிக்க ஆரமிச்சேன் ஒர்க் போக ஆரம்பிச்சேன் ரெண்டு வருஷம் பட் சம்மர் அலாங் தலை ஐ வாண்ட்டு டூ மை இன்ஜுரிஸ் வெர் லாட் லாட் ஆஃப் இன்ஜுரிஸ் கெப் கமிங் பேக் ஸோ ஐ ஐ ஐ குடன் கெட் பேக் இன் டு த ஸ்போர்ட்ஸ் ஃபுல்லி வித் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துகிட்டே அது சம்மர் ஐ வாண்ட் டு டூ சம்திங் தட் ஐ ஐ எம் ரியலி பேஷ்னேட் அப்ட் இன்ட்ரெஸ்டட் அப்போ அப்போ எனக்கு யோசிக்கும் போது இப்போ நான் முதல் புள்ளிக்கு போகிறேன் சின்ன வயசில் அந்த ஆசை ஒரு ஒன்று ரெண்டு மூமெண்ட்ல வந்திருக்கு ஒன்று ரெண்டு படங்கள் பார்க்கும்போது நம்மளும் ஒரு மாதிரி நடிச்சு பார்க்கணுமே இப்படி ட்ரை பண்ணி பார்க்கணுமே ஸோ எங்கே வந்ததுன்னா இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு ஐ திங்க் உதயம் தேட்டரில் தான் அந்த படத்தை பார்த்தேன் அலைஃப் இதை பார்த்தேன் உதயம் தேட்டரில் ஃபேமிலியை பார்க்கும்போது அந்த மேடி வந்து அந்த மேடி மேடி முதலீ பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல நம்மளும் இது மாதிரி பிஜே பிஜேப்லாம் படம் நல்லா இருக்குல்ல அன்றைக்காது ஒரு பட் இன்னொரு இம்பாக்ட் என்னன்னா காஷ்மீர் லியோனால் டிக படம் வந்து அதுவும் அதே ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் அதே சேம் டைம் பீரியட்ல தான் பார்த்தேன் அந்த படம் பார்த்து முடியும் போது அப்படி இப்படி கன்வீன்சிங்காக பண்ணியிருக்காரு நம்மளும் ஒரு நாள் இதாக ஆக்டிங்லாம் ட்ரை பண்ணி ஸோ கேமரா முன்னாடி வரணுங்கிற ஆசை அப்பயே வந்துடுச்சு அண்ட் அந்த அந்த டைத்துலேயே வந்து ஐ யூஸ் டு என்ன ஆச்சுன்னா நாங்கள் சும்மா டெல்லிக்கு ஊருக்கு போகும்போது ட்ரெயினில் போகும்போது யாரோ கேஸ்டிங் காஸ்டிங் எங்களை பார்த்துட்டு இந்த பையன் நல்லா இருக்காங்க ஆக்டிங்லாம்ங்க ஆசை நான் கிரிக்கெட் ஆகணுங்க ஆக்டிங்லாம் இல்லை நீ சும்மா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ என்னன்னா எனக்கு என் தம்பியும் பார்த்தாங்க என்னையும் பார்த்தாங்க ரெண்டு பேர் ஃபோட்டோவே அமிச்சிட்டாங்க என் தம்பிக்கு நிறைய ஆடு வர ஆரம்பிச்சிச்சு அவளுக்கு வந்து ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட ஸ்கூலே போகாம டெய்லி ஆட்ஸ் ஆட்ஸ்னு போயிட்டு இருந்தான் என்னடா அப்படின்னு நம்பர் போட்டோவையும் கொடுத்தாங்க அப்போ எனக்கும் வர ஆரம்பிச்சது ஐ ஸ்டில் எம்ஜிஎம் ஆடு மைலோ ஆடு அப்படின்னு ரெண்டு மூணு பண்ணி அப்புறம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆனால் இது ஓவராக போகிறது நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கள் சும்மா வாரம் வாரம் நாலு நாள் கூப்பிட்டுடுறாங்க ஸ்கூலுக்கு இதெல்லாம் தேவை நீங்கள் பெருசா அந்த அப்புறம் என்ன பண்ணிக்கோ என்ன பண்ணிக்கோ பணிலையும் என்னோட வெரி ஃபஸ்ட் ஆட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் இட் வாஸ் சிப்ஸ் ஆடி யாராவது கூப்பிடறாங்க பேட்டை போட்டு ஓடிங்க இதுதான் என்னோட ஷாட் வந்து பத்து பன்னெண்டு வயசுல ஏதோ ஒரு ஸ்ரீலங்கன் சிப்ஸ் நினைக்கிறேன் என்ன ஆடுன்னு கூட தெரியாது அப்போ அதுதான் என்னோட ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்படியே பிள்ளையாசி அங்கங்க வச்சு அப்படியே நைஸா அந்த வாழைப்பழத்துல ஊசிய குத்துற மாதிரி ஒரு லைட்டா ஆசை மனசுக்குள்ள அங்கங்க சம் பாயிண்ட் ஓகே கிரிக்கெட் இல்ல பட் ஐ ஸ்டில் பேஷ்னட் அபவுட் அப்படிங்கும் போது ரொம்ப நாள் ஆசை எப்பவுமே தியேட்டர் போய் பண்ணணும் ட்ரை பண்ணணும் அப்போ பண்ணியிருக்கோம் இது இன்னும் கொஞ்சம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது ஒய் நாட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபர்ஸ்ட் திங் ஐ டிட் வாஸ் டு என்ரோல் மை செல்ஃப் இன் அன் ஆக்டிங் கோர்ஸ் ஓகே ஸோ ஆக்டிங் கோர்ஸில் என்ரோல் பண்ணேன் ஒரு டூ மந்த்ஸ் கோர்ஸ் வீக்கெண்ட் கோர்ஸு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கோ வீக்கெண்ட் கோர்ஸ் அப்போ ஒர்க் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் ஒர்க் பண்ணி முடிக்கும் போது என் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 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 ஷோவில் நாம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்த போது சடனாக ஆஃபீஸில் வந்துட்டு டே ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன்

அறாங் கிளாஸில் பண்ண ஆட்சுக்கு அப்புறமா நான் திருப்பி ஆரம்பித்தது வந்து அங்கதான் அது பண்ணிட்டு இருந்து பண்ணேன் அப்புறம் அப்பவும் அப்பவும் ஒர்க்கில் தான் இருந்தேன் ஸ்டில் திங்கிங் பண்ணுமா வேணாமா பண்ணுமா வேணாமான்னு அப்புறம் ஒன் திங் லிட்ட இந்த ஆக்டிங் கோர்ஸ் முடித்தோடனே ஒரு தேட்ரு ஒர்க் ஷாப் இருந்தது தேட்ரு ஒர்க் ஷாப் பண்ணேன் அங்கேருந்து தேட்ரு ஷோ ஒன்று பண்ணேன் மெட்ராஸ் தேட்டர் ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு தியேட்டர் ஷோ பண்ணேன் சரி இதெல்லாம் பண்ணோடனே சரி ஓகே பண்ணுவோம்

சரி அதை அப்போயே ரியலைஸ் பண்ணிட்டேன் ஆனால் நடுவில் அந்த ஜேர்னியில் எங்கேயோ மறந்துட்டேனா என்னன்னா இங்கே நீங்க தான் அவங்களுக்கு செட் பண்ணணும் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு செட் பண்ணிக்கிட்டா தான் உண்டு அதை நினச்சி தான் ஸோ மீ அண்ட் மை பார்ட்னர் ஃப்ரெண்ட் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்ரீகார்த்திக்னு வி டிசைட் டு செட் அப் திஸ் ஸ்மால் லிட்டில் ப்ரொடக்ஷன் ஹோஸ் வேர் வி ப்ரொடியூஸ் ஆர் ஓன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வி ப்ரொடியூஸ் நாட் தட் விர் வெரி ரிச் பட் என்னென்னா அப்போ ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்திலேருந்து எனக்கு இருந்த காசு அவன் ஒரு ஷோவில் வின் பண்ணி இருந்த காசு எங்கிட்ட இருக்கிறத வச்சு நாங்களே பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஒரு சின்ன வெப் சீரிஸ் பண்ணுவோம் அது சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் ஆச்சு எங்கள் வெப் சீரீஸை பார்த்து ஆட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க சரி ஓகேவா யார் வேணாங்கிறா ஆட்ச் பட ஆரம்பிச்சோம் ஒரு ஆடு பண்ணிட்டு அப்படின்னு இன்னொரு ஆட் கேட்டாங்க நவ் ஐ ப்ரொடியூஸ்ட் ஹண்ட்ரட் ஆட்ஸ் என்ன இத்தனை நாள் சஸ்டெயின் பண்ணது அதுதான் நான் சினிமாவில் இன்னைக்கு வேணால் அதில் ஓகே நீங்கள் பேச்சினாலே என்ன கூப்பிட்டுருக்கலாம் ஆனால் அந்த இத்தனை நாள் ஸ்ட்ரகிள்க்கு சர்வை பண்ணது நான் நான் நடத்துகிற அந்த சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ஆட் ஃபிலிம் கம்பெனி தான் என்னை சஸ்டெயின் பண்ணியிருக்கு அதுதான் ரியாலிட்டி ஆனால் அதுதான் உண்மை ஏன்னா வரவங்களுக்கு தெரியணும் ஏன்னா லாட் ஆஃப் டைம் சினிமாவில் இப்போலாம் நான் வந்து அந்த வயசில் வந்து அது என்ன ஆ ஏன் எல்லாராலையும் ஆக முடியாது நானும் ஆவேன் அப்படின்னு அந்த ஒரு விதண்டாவாதம் பேசுவோம் அந்த வயசில் பேசுறதுக்கு இருக்கும் ஆனால் கொஞ்சம் அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன் அவங்க அதை சொல்கிறாங்கன்னு புரியும் ஸோ அந்த அனுபவத்தில் இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஃபீல்டுக்குள்ள வரணுன்னா அதுக்கு கரெக்டான ஒரு கோர்சஸ் போங்க கற்றுக்கோங்க அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சுக்கோங்க இங்கே நீங்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகி நேம் வாங்குற வரைக்கும் இட் இஸ் அ ஸ்ட்ரகிள் வேலை பண்ணிகிட்டே பார்ட் டைம் பண்ணலாம் நிறைய பேர் பண்ணுறவங்க இருக்காங்க இன்றைக்கி எனக்கு பின்னாடி யோசிச்சு பார்க்கும்போது கரெக்ட் பாலச்சந்திர சாருமே வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பேங்க் வேலை பண்ணிட்டு தான் இருந்தார் முப்பத்தெட்டு வயசில் தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணார் அதுக்கப்புறம் தான் வேலையை விட்டார் இப்போ நிறைய பேர் இருக்காங்களே கிறிஸ்டோஃபர் நோலன் வேலை பண்ணிகிட்டே தான் படம் வீக்கெண்டில் ஃபஸ்ட் படம் வீக்கெண்டில் ஷூட் பண்ணி தான் ஏன்னா இட்ஸ் அஃஸ்ட் ஆர் ஃபேமிலி இங்கே நீங்கள் ஒரு நேம் எடுக்கிற வரைக்கும் இட் இஸ் அ ஸ்ட்ரகிள் இட் இஸ் அ ஃபைட் அதை நீங்கள் சஸ்டெயின் பண்ணுன்னா ஒன்று நீங்கள் பெரிய வெல் டு வெல் செட்டில் வேர் யாவ் த பேரண்டல் சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும் இல்லை நீங்களே அதுக்கு தேவையான ஒரு 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 இதை செட்டப் பண்ணிக்கணும் லெட்ஸ் ஐ மீன் நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு ஏன் விஜய் சார் துபாயில் போய் வளப் பண்ணலையா எல்லாருமே அங்கே ஆரம்பிச்சது தான் ஸோ அந்த ஒரு இது ஜேர்னி இருக்கு ஸோ இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா திஸ் ஜர்னி ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஆக்ட் ஒரு ஆஜில் பண்ண அப்புறம் சின்ன சின்னதாக ஒரு ஆசைகள் வந்தது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒர்க்கை குவிட் பண்ணிட்டு பண்ணலான்னு தோணுச்சு அப்போது ஒன்று ஆரம்பிச்சதுலேருந்து ஒன் பிகேம் டூ டூ பிகேம் த்ரீ அப்படியே ஸ்லோவாக ஜீ இப்போ என்னோடய ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ரன் பண்ணுறேன் அட் சேம் டைம் ஆக்டிங்கும் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் இந்த நடுவு ஜேர்னியில் எங்கேயாவது மென்ஷன் பண்ணுவேன்னு சார் பெரிய தேங்க்ஸ்னால் நடுவில் நான் அந்த ரூலே நீங்கள் தான் உங்களுக்கு செட்டப் பண்ணுவோங்க அதை மறந்துவிட்டேன் அந்த 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 ஃபேக்டரியை நான் மறந்துட்டு ஒரு மாதிரி டிவியிட் ஆகிட்டேன்னு சொல்லுவேன் டிவியட்ல ஜஸ்ட் தட் யூ ஃபர்காட் இட் அதை எனக்கு ரிமைண்ட் பண்ணது இட்ஸ் அவுட் ஆஃப் ஐ எம் ஜஸ்ட் பீங் கிரேட்ஃபுல் எனக்கு அது ரிமைண்ட் பண்ணது வந்து பிரதீப் ராங்கண்ணா அது ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் சொன்னால் நமக்கு வேணும் நம்ம கேட்டு வாங்கணும் நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிறார் அது எந்த டோன்ல சொன்னார் அதுக்குள்ளே போல பட் பாயிண்ட் ட்ரூத் யூ வாண்ட் சம்திங் யூனிட் ஃபைட் ஃபார் இட் யூனிட் டூ எனக்கு அது பண்ணணும் இதுக்கு வேணும் அதுக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு வில் பார் ஒரு புஷ் அந்த ஒரு ஃபைட் இருந்தாகும் இல்லைன்னா இதில் எப்படி வந்து வாய் மூடி பேசுவோம் ஃபஸ்ட்டு கிடைச்சது பாலாஜி மோகன் சார் என்னோட காலேஜ் ஃபங்க்ஷனில் ஒரு வாட்டி ரேண்டமா மீட் பண்ணியிருக்கேன் பட் அந்த அசிஸ்டண்ட் டேரக்டர் என்னோட ஒர்க் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் இங்கயோ பார்த்துட்டு பாலாஜி மோகன் சார் அந்த படத்துக்கு கேஷ் பண்ணும்போது சார் இந்த பையன் ஞாபகம் இருக்கா அந்த ஒரு பையன் இருக்கா பண்ணலாமாங்க அவர் பார்த்துட்டு ஆ இவன நான் அங்க இங்கேயே பார்த்துருக்கேன் சடனா எனக்கு ஒரு நாள் கால் பண்ணாங்க அப்பதான் நான் அந்த ஃபஸ்ட் வெப் சீரிஸ் சவுத் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானே அவங்களை கால் பண்ணி பாலாஜி மோகன் சார் கிட்ட போட்டு காமிக்க முடியுமான்னு கேட்கலான்னு இருந்தேன் அவங்க சனா எனக்கு அவர் கால் பண்ணோன்னா என்ன ப்ரோ என்னாச்சு நாளைக்கு ஆஃபீஸ் வர முடியுமா அப்படின்னாங்க நான் வந்து நான் ரெண்டு மூணு வாரம் முன்னாடி பாலாஜி மோகன் சாரோட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் டு ஷோ மை வெப் சீரிஸ் அதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு முந்திரி கொடைத்தனமா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நானும் என் ஃப்ரெண்டோட போயிட்டு சார் பாருங்க சார் அவரும் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார் அப்புறம் ஓகேன்னு கிளம்பிட்டாங்க அப்புறம் நெக்ஸ்ட் டே ப்ரோ நாளைக்கு திருப்பி வாங்க இன்னும் திருப்பி வாங்க

அப்படின்னு சாரி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நீத்திகே அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ மீட் பண்ணோம் அதுக்கப்புறமா பாலேஜ் மோசன் இல்லைல்ல இந்த ரோல் உங்களுக்கு ஓகே அப்படின்னு பண்ணுற சார் அப்படின்னா என்ன ரோல்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் திருப்பி நான் ஒரு நாள் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு லுக்கிட்ட ஸ்டார்ட் ஆஃப் சொல்லிட்டு சும்மா ஒரு இட் வாஸ் மோர் லைக் அவங்களே இன்டர்னலாக சும்மா ஒரு கேமரா வச்சுட்டு ஒரு சீனாட்டம் கொடுத்துட்டு ஆடிஷன் கூட சொல்ல முடியல ஏன்னா ஒரு பர்டிகுலர் காஸ்டியூம்லாம் சொன்னாங்க இந்த லுக்கில் செட் ஆகிறானான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் இருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே ஃபைன் சொன்னேன் டக்குன்னு க்ளோஸ் ஆயிடுச்சு பெருசாக ஒன்று இருக்கல உடனே அப்புறம் கேட்டா மலையாளம் பேசுவீங்களா நாங்கள் தெரியாது சொல்லி கொடுத்தா எதாவது பேசலாம் ஸ்கிரிப்ட் தந்துடும் ஒரே ஏன்னா அதில் உங்களுக்கு தெரியும் வாய்மொழி பேசுவோம் செகண்ட் ஹாஃப்ல பேச மாட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒட்டி தான் பேசுவோம் ஓகே ஆஃப் பண்ணி தான் பேசணும் ஒரு சீன் ஒரு மேஜர் தான் பெரிய டயலாக் பண்ணிடுவேன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு மெமரைஸ் பண்ணிட்டு ஒரு நாள் ஏடி கேட்டார் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ட அப்புறம் கவலைப்படாதீங்கன்ட்டு எனக்கு அம்மாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க மலையாளி அவங்கள ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு காதில் ஹெட்செட்டை மாதிரி டெய்லி அதை கிடையாது கேட்டு 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 இப்போ சொன்னால் கூட நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு மெமரைஸ் உங்களுக்கு எனக்கு இன்னும் யாருக்கு முன்னாடி இருக்கு நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் ஐ ஸ்டில் ரொம்ப அந்த வாய்ஸ் நோட் பிளே ஆகிட்டே இருக்கு கிளாஸ் வச்சுட்டு என்ன காணானே கொல்லில்ல அதில் நான் இன்சிஸ்ட் செய்யுது அஞ்சு நீ எந்த நான் வாங்கி தரது ஒன்றும் யூஸ் செய்யாது லைக் அஞ்சு நீ ஏன் நான் வாங்கி தரது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்கிற கிளாஸ் வச்சா நீ எனக்கு காணானே கொள்ளில அதாவது கிளாஸ் வச்சு நீ நல்லா இல்ல அது மாதிரி ஒரு டைலாக் வரும் ஸோ ஐ மெமரைஸ் டிட் ஐ டிட் மலையாளம் ரெண்டுலேயும் போட்டாங்க இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ லவ் த ஃபிலிம் ஐ லவ் த ஃபிலிம் சூப்பர் ஃபிலிம் எனக்கு அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இன்னோவேட்டிவாக அந்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பேசாமல் பியூட்டிஃபுல் ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஐம் ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டூ பாலாஜி மோகன் சார் அண்ட் ஆல்சோ தட் பர்சன்ஸ் மனோஜ் குமார் நடராஜன் ஹூ புட் மி ஆண்ட் ஹூ ஒரு ஆள் கூட கோகுல் பினாரி வந்து சடனாக கால் பண்ணி தேவ ஒரு ரோல் இருக்குது பெரிய ஆக்டராக பார்த்துருந்தோம் பட் நான் டேரக்டர்ஸ் கிட்டே சொல்லி உங்களை பண்ணலான்னு சொன்னேன் நீங்கள் வந்து மீட் பண்ணுங்க நார் எனக்கு இன்னும் இன்னும் சொல்கிறேங்க இந்த படம் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு டெக்ஸ்ட் வருது ஒரு நாள் கூத்துல நீங்க வந்து அந்த திருட்டுத்தனமா வந்து ஜன்னல் வழியா வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசுறீங்களே எனக்கு ஷார்ப்பா சொல்றாங்க ஜன்னல் ஓரமா வந்து இப்படி பேசுவீங்களேங்கிற அளவுக்கு ஷார்ப்பா சொல்றாங்க எனக்கு அந்த அந்த ரோல் அவ்வளவு இம்பாக்ட் கொடுத்தது அது முடிச்சுட்டு விளைவுகள் கூட அதே மாதிரிதான் நான் எங்கெல்லாம் வந்து படம் நடக்குது இல்லச்சுக்கோ மீது டேரக்டர் அதெல்லாம் நடந்ததே கிடையாது ஆனா எங்கேயோ யாரோட ஒருத்தனை நம்மள நம்பிட்டு இருப்பாங்க அங்க அந்த படம் வந்து யூஎஸ்ல செட்டப் பண்ணிருந்தாங்க அந்த டீம்ல அஸ்டன் டேரக்டரா ஒர்க் பண்ணியிருந்தவர் என் காலேஜ்ல நானும் அவரும் ஒன்னா படிச்சோம் பட் விர் நாட் த சேம் டிபார்ட்மென்ட் இன்ட் ஒன் மோர் லைக் ஹை ப்ரோ ஹை ப்ரோ இப்போ நம்ம எப்படி இருக்கும் ஹை ப்ரோ ஃப்ரோ எங்கயாவது ஒரு இடத்துல பார்ப்போம் அந்த சடனா அவர் எனக்கு கால் பண்ணி டேய் ஒரே பேட்ச்சோ டே தான் டேய் இந்த ரோல் பண்றீங்களா பண்றியா அப்படின்னு பண்றேன் பண்றேன்டா அப்படின்னு பட் என்னன்னா பத்து வருஷத்துல நான் பேசுறதே இல்லாரு கிட்ட காலேஜ் முடிச்ச காலேஜ்ல வந்து ஏ ஹாயுடா எப்படி இருக்க நல்லா இருக்கீங்க சூப்பர் ஆல்வே ஆல் பெஸ்ட் பெஸ்டா அந்த தான் இருக்கும் ஏ ஹாயிடா இவ்ளோதான் எங்களோட இது எப்போ பா எக்ஸாமு எங்க ஹாய்டா ஆல் தி பெஸ்டா அவ்வளவு தான் அவன் என்ன இருக்காங்க போது எனக்கு வந்து லைக் ஓகே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல பட் வே ஹீ பிலீவ்ஸ் ஐ கேன் டூ இட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அவருக்கு உங்க மேலே நம்பிக்கை வைக்கணும்னு அவசியம் இல்லை ப்ரோ யார விடாலும் அவர் சொல்லியிருக்கலாம் யாராவது பட் அவசர் இவனை பண்ணலாம் அப்படின்ட்டு தே ட்ரஸ்டட் மீ எஸ்பிபி சரண் சார் ட்ரஸ்டட் மீ அண்ட் கேம் ரோல் டு வெயிட் ஃபார் த யூனிவர்ஸ் டூ அதை உங்களுக்கு வர வைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் ஹோல்ட் ஆன் பண்ணும் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ I have a series, a series in talks. Okay. Uh, yet to sign. Uh, hopefully that will start. And hopefully I'm hoping Pechi goes on for a few more weeks, reaches more people, and hopefully it, it can convert into something more. web series in talks, and over film, we set up. Like uh, the setup on the sense uh, we've identified the script and trying to set the team up for it. Or that's a process. Maybe in four five months we'll have an, uh, for a uh, ready. Uh,